ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிம்ஷாஸ் கேலரி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக எந்த ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் அப்புறம் இன்றைக்கி தான் நான் வீட்டிலே உள்ள மருதாணி இலையை பறித்து அரைச்சி கையில் வைக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு மருதாணியோட யூசஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய யூசஸ் இருக்குது. மருதாணி இலையை பறித்து அதை வெயிலில் காய வச்சு அதை தேங்காய் எண்ணெய் கூட நம்ம காய்ச்சி தலையில் அப்ளை பண்ணோன்னா நம்மளோட முடி ரொம்ப அடர்த்தியாக வளரும். ஸோ இது கூட ஒரு பெரிய யூசஸ். இந்த மருதாணி இலை வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்குது. நம்மளோட கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கூட இந்த மருதாணி வந்து அழிச்சிரும். அண்ட் இந்த மருதாணி நம்ம கை காலில் வைக்கிறதால நம்மளோட கை கால் வந்து ரொம்பவே சுத்தமாகவும் நம்மளோட கை காலில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் சேராமல் பார்த்துக்கும். அண்டு இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த புது பொண்ணு வந்து கையில் மருதாணி வைக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட குணாதிசயங்களை இந்த மருதாணி மூலம் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நம்ம மருதாணி வச்சுட்டு அது ரொம்பவே செவத்துச்சுன்னா அவங்கள கட்டிக்க போகிற பையன் வந்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு புக்கில் படித்தேன். சீதையை வந்து சிறை கொண்டு போகும்போது சீதைக்கு இந்த சீதையை சுற்றி இருந்த இடம் எல்லாமே மருதாணி தான் நிறைய இருந்திருக்கு. அப்போ இந்த மருதாணி இலைகள் வந்து காற்றுல அங்கே இங்கே அசைஞ்சு சீதைக்கு வந்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதனாலேயே சீதை வந்து அவங்கள வந்து அந்த மருதாணியை வந்து ஆசீர்வதிச்சாங்க நல்ல. ஸோ இப்போ நம்ம மருதாணி அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அம்மியை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும், ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மருதாணி அரைக்கலாம். இப்போ வந்து அம்மி ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம மருதாணி அரைக்கலாம். க்ளவுஸ் போட்டுட்டு அரைக்கிறது ரொம்பவே நல்லது, இல்லைன்னா கை எல்லாமே ரெட் கலரில் ஆகிரும். அதனால் க்ளவுஸ் போட்டுட்டு அரைச்சோம்னா ரெட் கலரில் ஆகாது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடத்துல மட்டும் வச்சிடலாம். அதனாலலாம் இது நான் வந்து டோட்டலாக 3 ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு அவ்வளோவா இது ரெட்டிஷாக வரல, பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் வேகமாக ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் வச்சுருந்தோன்னா இது நல்லாவே சவக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் பை பை.